அன்றாட சந்தை நிலவரம், காய்கறி விலைப்பட்டியல், ஏற்றுமதி இறக்குமதி தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணவும். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. ஒட்டஞ்சிதனம் காந்தி மார்க்கிலிருந்து விகேபி உமையார் ஆனந்தராஜ். இன்று வெங்காய நிலவரத்தை பற்றி பார்க்க போகிறோம். வெங்காய நிலவரத்தை பொறுத்தமட்டில் பார்த்தீங்கன்னா இன்று வரத்தில் வந்து சற்று குறைவாகவே இருந்தது. விலைவாசி பொறுத்தமட்டில் பார்த்தீங்கன்னா மேரட் அதிகப்படியான ரேட்டு பார்த்திங்கன்னா நல்ல நம்பர் ஒன் குவாலிட்டி நம்பர் ஒன் தரம் வெங்காயம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 45 ரூபா பார்த்திங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 100% வந்து எல்லாமே வந்து நாட்டுக்காய் தான் வருது. நாட்டுக்காய் வரத்து இல்லை, நாட்டுக்காய் தான் வருது. அதுவும் பார்த்திங்கன்னா பச்சைக்காய் வாங்கிறது ஒரு நாட்கள் ஆனால் ஒரு வாரம் ஆனால் வந்து நாட்டுக்காய் தான் வந்துகிட்டு இருக்கு. மே அதிகப்படியான விலை வந்து 45 கிட்டத்தட்ட 20 ரூபாயிலேருந்து 45 வரைக்கும் போயிட்டு இருக்கு தரத்தை பொறுத்து. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில இது பார்த்திங்கன்னா இது விதைக்காயும் வந்து கொண்டு இருக்குது. விதைக்காய் பார்த்திங்கன்னா ரேட்டு வந்து கிட்டத்தட்ட 10 ரூபாயிலேருந்து 45 வரைக்கும் விதைக்காயும் போயிட்டு இருக்கு. விதைக்காய் தரத்தை பொறுத்து இருக்குது. அதேபோது நம்பர் ஒன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில 100%க்கு 20% தான் வந்துட்டு இருக்கு. நம்பர் ஒனுக்கு பார்த்திங்கன்னா கடைக்கு 4 ஐட்டங்கள் இருந்ததுன்னா ஒரு ஐட்டம் வந்து நம்பர் ஒன் வந்துட்டு இருக்கு. அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6-7 மணி அளவில் பார்த்திங்கன்னா நம்பர் ஒன் வந்து ஏவரிகள் கொள்முதல் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கடந்த 4 நாட்களாக பார்த்திங்கன்னா ஏவரில் பொறுத்த மட்டும் வந்து அதிகளவு வர்றாங்க. ஏவரி இப்போ வந்து கேரளா ஏவரி தான் வந்து சற்று குறையாக இருக்காங்க. மற்றபடி நம்ம உள் மாவட்ட ஏவரிலாம் அதிகமாக வர்றாங்க. தென் மாவட்ட ஏவரிலாம் பார்த்திங்கன்னா அதிகமாக வர்றாங்க. சில்லறை ஏவரிங்க, அப்புறம் வந்து வண்டி ஏவரிங்க எல்லாம் பார்த்திங்கன்னா சற்று அதிகமாகவே வர்றாங்க. இப்போ எந்த ஊர்லேருந்து நம்ம மார்க்கெட்டுக்கு அதிக அளவில் வருது? வழக்கம் போல் வந்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஒற்றாட சுற்றப்பட்டு ஒரு 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் உள்ள சுற்றி உள்ள பகுதி தான் வருது. பார்த்திங்கன்னா இங்கிட்ட வந்து நம்ம ஆறுவெல்லோடு ஈசமத்தம் இங்கிட்ட பார்த்திங்கன்னா வேடசுந்தரி ஏரியா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு நம்ம மார்க்கெட் சுற்றோட்ட பகுதி ஒரு 20 கிலோமீட்டர் சுற்றோட்ட பகுதி தான் வந்துட்டு இருக்குது. இங்கிட்ட திருச்சி துறையூர் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா காய் வரது இன்னும் இல்லை. இன்னும் வந்து சீசன் ஆரம்பித்தவரை வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா வெங்காயம் விலைவாசி பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா ஏறுமுகம் காணப்படுறது அதிகமாக வாய்ப்பு இருக்குது. இதை வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள் சம்சாரி வந்து பயன்படுத்திக்க நல்ல வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே வந்து இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஒரு மாதமாக பார்த்திங்கன்னா 40 ரூபா கீழே போகலை. பார்த்திங்கன்னா ஒரு 2-3 ரூபா வித்தியாசத்தோட கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான ரேட் 45 ரூபாய்க்கு போய்கிட்டு இருக்குது. வெங்காயம் விலை கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? கண்டிப்பாக கூட இருக்குது. நீ வர காலங்களில் சீசன் அதிகமாக வந்து வெங்காயம் விலை வரது சற்று அதிகமாக வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா வந்து இந்த ஆண்டு வந்து மழையளவு குறைவு நம்ம ஏரியாவில் அளவு ஒட்டன் சுற்று பார்த்திங்கன்னா. ஸோ அப்படிங்கிற வெங்காயம் வரத்து பார்த்திங்கன்னா 4 நாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் அவர் வரத்து வந்து ரொம்ப அதிகமாக இல்லாமல் ஒரு சுமாராக தான் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வெங்காய வரத்து குறைய வந்து பார்த்திங்கன்னா விலைவாசி அதிகமாக அதிக வாய்ப்பு இருக்குது. வழக்கம் போல் நம்ம ஒட்டஞ்சிதனம் மார்க்கெட்டுக்கு நம்ம தனி வெப்சைட் இருக்குது. க்ளோ வைஸ் பேக்கிங் வைஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அது எல்லா டீட்டெயிலும் போட்டிருப்பாங்க. ப்ளஸ் பார்த்திங்கன்னா கஸ்டமர் கேர் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் மார்க்கெட் சம்மந்தமான அத்தனை சந்தேகங்களையும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்கள் சந்தேகங்களெல்லாம் நிவர்த்தி பண்ணிக்கலாம். நன்றி. கவர்மெண்ட்